to Sandeep Kutty channel. Today's special pudalangai kootu seiya poren. Vaanga na eppadi samaikka poren paakalam. Inda size la or pudalangai eduthiruken. Appa mele inda vellaya irukkira saambal maari irukkiradha namma lighta katti vechi sorandikku porom. Sorandikittu kaluvittu varren paakalam. சுரண்டி கழுவி எடுத்தாச்சு. இப்போ நான் கட் பண்ணிக்க போகிறேன். இந்த சைஸில் பொடலங்காயை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பொடலங்காயை குக்கரில் சேர்த்து விசில் விட போகிறேன். நறுக்கின பொடலங்காயில் குக்கரில் சேர்த்துக்கலாம். 2 மணி நேரம் நான் கடலைப்பருப்பு 5 டேபிள் ஸ்பூன், பாசிப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து 2 மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். ஊற வச்சு சேர்த்துக்கங்க. அப்போ தான் பொடலங்காய் வேகிறக்கும் பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு வேகிற கரெக்டாக இருக்கும். 7-8 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். சிறிதளவு இஞ்சி எடுத்திருக்கேன், பொடியாக நறுக்கி சேர்த்துக்காங்க. ½ டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம் பருப்பு சீக்கிரம் வேகிறக்காக. பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்காங்க. தண்ணி கொஞ்சம் கூட இருந்தாலும் பிரச்சனை இல்லை. மீடியம் சைஸில் 3 தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், தக்காளியும் சேர்த்துக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், அதையும் குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டின் கரண்டி வச்சு நம்ம கலந்து விட்டுக்கலாம். கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம மூடி வச்சு 3 விசில் மட்டும் விடுங்க போதும். அதிகமாக விசில் விட்டிங்கன்னா புடலங்காய் ரொம்ப குழஞ்சிரும். 3 விசில் விட்டால் போதும். இப்போ விசில் விட்டு எடுத்தாச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் போதும், இந்த அளவுக்கு புடலங்காய் வெந்தால் போதும். பருப்பு இப்படி முழுசு முழுசாக இருந்தால் தான் நமக்கு கூட்டில் நல்லா தெரியும், நல்லாயிருக்கும், வாயில் சாப்பிடும்போது கடிபடும். இப்போ நம்ம கூட்டு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வானலியை ஸ்டவ்வில் வச்சுக்கிட்டு இப்போ நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிள்ளை, 5-6 பல் பூண்டை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து காய்ந்த மிளகாய் 4-5 சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் 1 பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இப்போ நம்ம குக்கரில் விசில் விட்டு வச்ச புடலங்காய் பருப்பு கூட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் நான் இப்போ சேர்த்திக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விடுங்க. நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் இந்த கூட்டு செஞ்சுருக்கேன். நீங்கள் அதிகமாக நபர்ஸ் இருந்தாங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் விழுது அரைச்சி சேர்த்துக்கங்க. கூட்டு கொஞ்சம் நமக்கு அதிகமாக கிடைக்கும். உப்பு காரமும் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம்.
பாருங்கள் நல்லா கொதித்து வெந்துக்கிட்டு இருக்கு. ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். எனக்கு தேவையான அளவு குழம்பு பதம் வர்ற வரலும் தண்ணி வத்தினதுக்கப்புறம் இப்போ நான் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் இப்போ பெருங்காயத்தூள் லாஸ்ட்டாக தான் நான் சேர்த்துவேன். ஒரு சிலர் தாளிக்கும் போது எண்ணெயோடு கூட சேர்த்திக்கங்க. லாஸ்ட்டாக சேர்த்துனா ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும். அது பிடிக்கலைன்னா நீங்கள் எண்ணெயிலே சேர்த்துக்கலாம் வதக்கும் போது. அவ்வளோதாங்க, நம்ம புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த புடலங்காய் கூட்டு சாதத்துக்கு சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபியை இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் சமைச்சு பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சந்தீப் குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். லைக் அண்ட் ஷேர் கொடுங்க. ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் இன்னொரு ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் நன்றி.